நான் இவளுக்கு சோறு போடுவேன். பிச்சை எடுக்கிற நிலைமை வந்தாலும் உங்க வீட்டு வாசப்படி தேடி ரமேஷ் கல்யாணத்தையும் இதே மாதிரி பண்ணிருப்போம்ல. ஏங்க அவன் புத்தி இப்படி போச்சு? அவன் ஏன் வயசுல தானே பிறந்தா? அவனுக்கு எப்படி இந்த சுயமரியாதை, கோபம், ஆக்ரோஷம் இதெல்லாம் இல்லாம போயிடுச்சு? ச்சே, அவனை நினைக்க நினைக்க எனக்கு கோபம் தான் வருது. கோடீஸ்வரம் பொண்ணுங்க எத்தனை பேர் அவனுக்காக காத்திருந்தாங்க. எப்படி வாழ வேண்டியவன்? எல்லாத்தையும் விட்டுட்டு யாரோ ரோட்ல போற பிச்சைக்காரி கூட தான் வாழ்வேன்னு இப்படி பண்ணிட்டானே. இது எல்லாத்துக்கும் அந்த மாயாதான் காரணம். நல்லா இருந்த பையன் மனசு கெடுத்து அவ ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டான். அவன் மட்டும் அவ கூட போகாம இருந்திருந்தான்னா எப்படி இருந்திருப்பா?
என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியலங்க. அவங்க தான் சொன்னாங்கன்னா இவன் புத்தி எங்க போச்சு? பரமேஸ்வரி, இன்னைக்கு நல்ல நாள். நம்ம பொண்ணோட கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. ரமேஷ் பேச்ச இப்ப எதுக்கு எடுக்கிற? இல்லங்க, இதெல்லாம் பார்க்கும்போது எப்படிங்க என்னால பேசாம இருக்க முடியும்? என் பொண்ணு கல்யாணம் எப்படி நடந்துச்சு பாத்தீங்கல்ல? அவனுக்கு இப்படி ஒரு கல்யாணம் நடந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். இப்போ எங்கயோ போய் ஒரு அனாதம். இன்னைக்கு உன்னோட டென்ஷன் எதையும் வெளியே காட்டிக்காத. இன்னைக்கு நம்ம பொண்ணு புருஷ வீட்டுக்கு போக போறா. இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியா சிறப்பா நடத்தி முடிச்சு அனுப்பி வைக்கணும். முதல்ல இதை நாம நல்லபடியா செஞ்சு முடிப்போம், அப்புறம் ரமேஷ பத்தி பேசலாம். வேணங்க, இனிமே அவனை பத்தி பேசாதீங்க. அவன் என் பிள்ளையே இல்ல. அவன் யாரோ, எப்போ ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாத அவ கூட போனானோ, அப்பவே அவன் என் பிள்ளை இல்லங்க. இனிமே அவனை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. அம்மா, பிரியா அம்மா கூப்பிடுறாங்க, வரேன் சொல்லுப்போ. என்ன வேணி, பயங்கரமா யோசிச்சுட்டு வர? ஏய், என்னடா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணுலடா, எப்படியாவது அந்த மாயா கழுத்துல நான் தாலி கட்டி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏய், என்னடா 24 மணி நேரமா இதே யோசனையில தான் இருப்பியா? ஆமா, தூங்குறப்ப கூட எனக்கு அவளோட கனவு தான்டா. அந்த மாயா எனக்கு ஜெயில காமிச்சால அந்த மாயாவுக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன். அந்த மாயா ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு சித்திரவதைப்பட்டு சாகணும். நான் எப்படியாவது அந்த மாயா கழுத்துல தாலி கட்டணும். அதான் தங்கராச வச்சு பிளான் பண்ணிருக்கோம்ல. அதுக்காகத்தான் மாயா தினமும் எத்தனை மணிக்கு எங்க போவான்னு விசாரிச்சு ஒரு லிஸ்டே ரெடி பண்ணி வச்சிருக்கான்ல. ஏய், அதெல்லாம் விட்றா. அவள் எத்தனை மணிக்கு எங்கெல்லாம் போறா வரங்கிறது எனக்கே தெரியுமே. நீ லிஸ்ட்டு போட்டு காட்ட வேண்டிய அவசியமே இல்லை, நானே வாட்ச் பண்ணிட்டு தானே இருக்கேன். இப்போ நம்ம தங்கராஜை வச்சு பிளான் அழகாக முடிக்கணும். முதல்ல தங்கராசுக்கு அந்த போதை டேப்லெட்டை ரெகுலராக்கணும். இன்றைக்கும் போட்டு கொடுப்போம். நேற்று கொடுத்ததுக்கே அது இல்லாமல் வாழ முடியாதுங்கிற கண்டிஷனுக்கு அவன் வந்திருப்பான். இன்னைக்கும் அதை கொடுத்தோன்னா அவ்வளோதான். இப்போ அவன் டேப்லெட்டுக்காக எதை வேணாலும் செய்ய தயாராகிடுவான். ஸோ நாம் அவனை பக்கத்தில் வச்சுக்கிட்டோன்னா, இல்லை நான் என்ன நினைக்கிறேன்னா, சங்கர் முட்டுக்குள்ள ஆசிட் வச்சு தங்கராஜ்கிட்ட கொடுத்துருவோமா? இப்போ அவன் டேப்லெட்டுக்காக எதை வேணாலும் செய்ய தயாராகிடுவான். ஸோ நாம் அவனை பக்கத்தில் வச்சுக்கிட்டோன்னா, இல்லை நான் என்ன நினைக்கிறேன்னா, சங்கர் முட்டுக்குள்ள ஆசிட் வச்சு தங்கராஜ்கிட்ட கொடுத்துருவோமா? அவனை முழுசா டெம்ப் பண்ணி மாயா மேல அடிக்க சொல்லுவோம். அப்ப நான் குறுக்க விழுந்து தடுத்து மாயாவை அணைச்சுக்குவேன். அப்ப என் மேல ஆசிட் பட்டு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும். அதை பார்த்த அப்புறம் கண்டிப்பா மாயா என் மேல இறக்கப்படுவான். அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவளுக்கு தோணும். டேய் முட்டாளடா நீ, அறிவில்ல ராஸ்கல். அவள போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உன் மேல ஆசிட் அடிச்சுக்குவியா? ஏய், எதுவும் பேசாத. எனக்கு இந்த கல்யாணம் நடக்கணும். மாயாதான் எனக்கு பொண்டாட்டியா வரணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். டேய், முதல்ல நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கடா. நாம நல்லா இருந்தா எதை வேணாலும் சாதிக்க முடியும்டா. அதை விட்டுட்டு உன் மேலேயே ஆசிட் அடிச்சு கருகிக்கிறேன்னு என்னடா பேசுற நீ? ஏய், நீ எதுவும் பேசாத. ஏதாவது பேசிய மனசை மாத்தாத. எனக்கும் மாயாவுக்கும் எப்படியாவது கல்யாணம் நடக்கணும். சரி விடு, அதை நான் வேற மாதிரி ஹேண்டில் பண்றேன். இங்க பாரு, அதை பண்றேன் இதை பண்றேன் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிடாத. என் மூஞ்சி வெந்து கருகுனாலும் பரவாயில்ல. டேய், கருகுன மூஞ்சி அவ எப்படிதான் கட்டிக்குவா? நான் அவளை பழி வாங்கணும்டா. அதுக்காக எந்த டேமேஜுக்கும் நான் ரெடி. சரி சரி இரு, டென்ஷன் ஆகாத, யோசிப்போம். இதுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்காம போயிடும். கொஞ்சம் பொறுமையா இருடா. இல்லடா,
என்னால பொறுமையா இருக்க முடியாது. அந்த மாயா இறக்கப்பட்டு உன்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க வைக்கிறது என் பொறுப்பு. முதல்ல நீ டென்ஷன் ஆகாம இரு. நீ குடிச்சிட்டு எவ்வளவு அட்டகாசம் பண்ண தெரியுமா? வாந்தி எடுத்து அமக்கலம் பண்ணி இப்ப மறுபடியும் குடிக்கணும்னு சொல்றியப்பா. ஓமா, மண்டியே வெடிச்சிரும் போல இருக்குமா. தயவு செஞ்சு காசு குடுமா. மாமா காசு குடுமா. என் கைகள்லாம் நடுங்குமா. காசு குடுமா. டேய் என்னடா என்னடா பண்ற நீ? அம்மாக்கு பயமா இருக்கடா. தங்கராசு வாடா, நம்ம ஊருக்கே போயிடலாம். அங்க கூட்டிட்டு போய் உனக்கு மந்திரிச்சா எல்லாம் சரியா போயிடும். போலாண்டா. கோலவெறியில இருக்கம்மா. காசு குடுமா. என்கிட்ட காசு இல்ல. இப்ப காசு குடுக்க போறியா இல்லையா? என்கிட்ட இல்ல. என்னடா இதெல்லாம்? என்னால முடியலம்மா. புரிஞ்சுக்கோமா. எனக்கு பயமா இருக்குடா தங்கராசு. என்னால தாங்க முடியலம்மா. புரிஞ்சுக்கோமா. தங்கராசு உங்க பையனுக்கு ஒரு வேலை விஷயமா பேசிருக்கோம். அவனுக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி தர வேண்டியது என்னோட பொறுப்பு. கவலைப்படாதீங்கம்மா. உனக்கு வேலை கன்ஃபார்ம். அதுவும் நல்ல கம்பெனில நல்ல சம்பளத்தோட. என்னப்பா சொல்றீங்க? அம்மா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. ஒரு தடவை சொல்லிட்டோன்னா எங்க உயிர் போனாலும் அதை காப்பாத்தாம விட மாட்டோம். இப்ப தங்கராசுக்கு தேவை நல்ல ரெஸ்ட். இவன் ரெஸ்ட் எடுத்தானா எல்லாம் சரியாயிடும். என்ன பேசுற தங்கராசு? இத பத்தி அம்மா வருத்தப்படுறாங்க. தயவு செஞ்சு உன் மைண்ட கண்ட்ரோல் பண்ணுங்க. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. நாங்க அவனை கூட்டிட்டு போயிட்டு குடிக்க வைக்க மாட்டோம். பத்திரமா திரும்பி கூட்டிட்டு வந்துடுறோம். நீங்க வருத்தப்படாம இருக்க. அதுக்காக நாங்க வந்திருக்கோம். நாங்க பாத்துக்கிற அனுப்பிவிங்க. தம்பி நான் உன்னை நம்பிதான்ப்பா அனுப்புறேன். பத்திரமா பாத்துக்கோ. நீ புலமாம ஓரமா நிலமா நாங்க போயிட்டு வந்துடுறோம். சார் வாங்க சார். சார் வாங்க சார். சரிம்மா நான் பாத்துக்கிறேன். தம்பி நான் பாத்துக்கிறேன். கவலைப்படாதீங்க. தங்கராசு போறேன். போலாம் போலாம். போய் காரணம் உட்காரு. சார் எது தங்கராஜ் தொடக்கிறேன். இப்போ உட்காரு. உட்காரு. சீக்கிரம் எடுங்க சார். மாரியத்தா ஒத்த பிள்ளைய கொடுத்துட்டு அவனையே எப்படி குடிகாரன் ஆக்கிட்டிய? சொல்லுங்க. சரி நாளைக்கு அனுப்புங்க, நான் பார்த்துறேன். அதில் ஒரு காப்பி ஆடிட்டருக்கும் அனுப்பிடுங்க. ஆ பரவாயில்ல, மற்றெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம். ஓகே, ஐ வில் கால் யூ பேக். பை.
அப்பா நான் யோகா கிளாஸ்க்கு போயிட்டு வரேன். சரிம்மா. வந்துட்டா நாரதர். ஏண்டா என்ன பார்த்தா நாரதர் மாதிரி இருக்கா? அப்படி என்னடா கலகம் பண்ண நானே? இல்லடா, நாரதரோட கலகம் நன்மையில தான் முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீ ஒருவ எதையாவது கொடுத்து போட்டுட்டு போவ, கடைசியில அது என்னோட நல்லதுக்கு தான் முடியும்னு வச்சுக்க. அப்படியே பேச்ச மாத்திரம் பாருமா இவன். டேய் சந்திரு, வர வர நீ ரொம்ப பெரிய பயங்கரமான ஆளாயிட்டு இருக்க. எல்லாம் உன்னோட சகவாசத்தால தானடா. அப்படின்னா நீ நல்லவனா தானடா இருக்கணும். அங்கிள், உங்க சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க, நான் கிளம்புறேன். பை. ஒரு நிமிஷம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தாமா வந்தேன். சொல்லுங்க அங்கிள். நீ அரவிந்தனுக்காக ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இருந்த இல்ல? ஆமா அங்கிள், அதுக்கு இடமெல்லாம் கூட பாத்துட்டோம். ரெண்டு மூணு இடம் நல்ல இடமா இருக்கு, எதுன்னு கரெக்டா சூஸ் பண்ணல. என் சைடுல இருந்து உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண போறேன். சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருடைய பிரஸ் ஒண்ணு இருக்கு, நல்ல கண்டிஷன்ல இருக்கு, அத நான் உனக்கு வாங்கி தரலாம்னு இருக்கேன். ஏன் அத அவர் ரன் பண்ணலையா? ரன் பண்ணிட்டு தான் இருந்தாரு, ஒரு ஆன்மீக பத்திரிகை நடத்திட்டு இருந்தாரு. இப்ப சண்டை எல்லாமே சாமியாருங்களுக்குள்ள தானே நடக்குது, அதனால பத்திரிகையை மூடிட்டாங்க. ஆஃபீஸ்லாம் சும்மா தான் இருக்கு, மிஷினரிஸ்லாம் நல்லா இருக்கு, அதை விலை பேசி நான் உனக்கு வாங்கி கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். நல்ல விஷயம் அங்கிள், அரவிந்தன் கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. எனக்கும் கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமா தாமா இருந்துச்சு. இந்த பரமேஸ்வரி ஆடின ஆட்டத்துக்கும் அவ அரவிந்தனை வேலையை விட்டு தூக்குனதுக்கும் நம்ம சீக்கிரமே அவளுக்கு ஒரு நல்ல பதிலடி கொடுக்கணும். ஏய், இப்ப எதுக்கு அவ பேச்ச எடுக்கிற? டேய், நீ எதுக்கா இப்ப இமோஷனலா ஆற? அவ பேச்சை எடுத்தாலே படபடபடபடபடன்னு ஆயிடுறேன். இது பாருப்பா, இது உன் ஹெல்த்துக்கு நல்லது இல்ல, இது உன் ஃப்ரெண்டா மட்டும் இல்ல, உன் டாக்டரா நான் சொல்றேன், கேளு. பரமேஸ்வரி என்ன பண்ணா உனக்கு என்னடா? ஈஸியா எடுத்துக்கிட்டு போயேண்டா, ஏன்டா இவ்வளவு அஃபெக்ட் ஆற? விட்டு தொலை. அதான் அங்கிள், நல்ல இடத்த சொல்லுங்க. பரமேஸ்வரி பண்ற கெட்டதெல்லாம் நினைச்சா கோவம் வரும், அவ வீட்டுல ஒரு நல்லது நடந்திருக்கே அதை நினைச்சு சந்தோஷப்படுறா. பொண்ணு கல்யாணம் தாண்டா சொன்னேன், ஜாம் ஜாம் நடத்தி ஜமாயிச்சிட்டாலாம. என்ன பாலு, எல்லார மாதிரி நீ என்ன கிண்டல் பண்றிய? சுப ஒரு தமாஷுக்கு சொன்னேன்டா, நீ ஏண்டா அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிற? இல்ல பாலு, அந்த பரமேஸ்வரிக்கு தான் அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. தம் பொண்ணு கல்யாணத்தை கிராண்டா பண்ணிட்டோம், சந்திரசேகர் அவன் பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்துவான்னு நினைச்சிட்டு இருக்கான். நான் இதை தாண்டி என் பொண்ணு கல்யாணத்தை பண்ணுவேண்டா. என் பொண்ணு கல்யாணம் ஒரு தீபாவளி மாதிரி, ஒரு திருவிழா மாதிரி நடக்கும்டா. டேய், உனக்கு என்னடா குறைச்சல்? இல்ல மாயாவுக்கு தான் என்ன குறைச்சல்? நீ மனசு வச்சேன்னா ஒரு திருவிழா இல்ல, நூறு திருவிழா மாதிரி இவ கல்யாணத்தை நடத்தலாம். மாயா நினைச்சா 100 கோடீஸ்வரங்க அவ முன்னால மண்டி போட்டுட்டு நிப்பாங்கடா. உங்க ரெண்டு பேர் மனசுலயும் இந்த தைரியம் இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்காக யார பார்த்து பயப்படணும்? யாராவது எதையாவது சொல்லிடுவாங்கன்னு நினைக்கணும். அவ பாட்டுக்கு எதையாவது சொல்லிட்டு போறா, இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுடு. அங்கிள், அதெல்லாம் விடுங்க, எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் இருக்கு, அதை உங்களால கிளியர் பண்ண முடியுமா? சொல்லுமா. அந்த தொப்பி வச்சுட்டு ஒரு ஆள் இருக்காருல்ல, அவர் எல்லா பக்கமும் இருக்காரு, அவர் பண்றது நல்லதா கெட்டதா எதுவுமே எங்களுக்கு புரியல. சில நல்லது கூட அவரால நடந்திருக்குமோன்னு நானும் அரவிந்தும் யோசிச்சிருக்கோம். ரமேஷ கொண்டு வந்து சேர்த்தது அவர் தானு கொஞ்சம் சந்தேகமாவும் இருக்கு. சில கெட்டது நடந்ததும் அவரால இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. அரவிந்தும் சிபிஐ ஆபீசர் மாதிரி தோண்டி துருவி பார்த்திருக்காரு, ஆனா அவராலையும் கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அங்கிள்? அது நீ என்ன கேக்குறேன்னு எனக்கு தெரியலையே. ஏன் அங்கிள், ஏன் தடுமாறுறீங்க? நான் தடுமாறல, அது வந்து. அப்பா உங்களுக்கு தெரியுமா? இல்லம்மா எனக்கும் தெரியல, நீ யார சொல்றேன்னு புரியல. உங்க ரெண்டு பேருக்கும் என்னாச்சு? ஏன் திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? இல்லம்மா தெரியாத விஷயத்தை கேட்டல, அதான் என்ன சொல்றதுன்னு புரியல. விடுமா, எதுக்கு இப்ப இத பத்தி பேசிக்கிட்டு? தப்பி தவறி பரமேஸ்வரின்னு பேரை சொல்லிட்டா போதும், உடனே எல்லாரும் மூடும் அப்செட் ஆகி குழப்பம் உண்டாயி. வேணாம், எதையாவது நல்லதை பத்தி பேசுவோம்.
பரமேஸ்வரியால பாதிக்கப்பட்டு உன்னால ஹெல்ப் கிடைக்க போற அரவிந்தன், அந்த பத்திரிக்கை அதை பத்தி பேசுவோம். அந்த பிரஸ்ஸை நீ எப்ப வந்து பார்க்க போற? எப்ப வேணா பாக்கலாம் அங்கிள். மா, நீ தானம்மா அந்த பிரஸ்ஸோட முதலாளி. சரி அங்கிள், நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப பாக்கலாம். வரேன்பா, பை அங்கிள்.